ಹಿಂಗ ನಮ್ಮ ಮಾರ ಕಾಣೋ. ஒரு வீட்டுக்கு போனான்னு அங்க போனா ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருக்கு. சரி வந்ததுக்கு ஏதாவது எடுத்து போலான்னு வந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாய் துரத்த ஆரம்பிச்சிச்சு. அங்க எடுத்த ஓட்டம் இங்க வந்துதான் நின்னு அப்புறம் ஏண்டா துரத்துதுன்னு பார்த்தா அதோட பிஸ்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணி இதெல்லாமா பா திருடிட்டு இருக்க? என்ன பாஸ் நீங்க கூட்டு நானா சாப்பிட்டு வாங்க பாஸ் வேஸ்ட் பண்ணிட்டு பாஸ் முதல் நம்மளுக்கு எந்த ஏரியாவில் திருட போறோம் இப்போ பா. ஹலோ சார். சொல்லியா சார், என் வண்டியை ரெண்டு பேரும் திருடிட்டு போயிட்டானுங்க சார். எந்த ஏரியா சார்? நம்ம ஏரியா தான் சார். வண்டி பிடிச்சலாம், நீங்க அங்கிருந்து கிளம்பலாம். சரி ஓகே சார், ஓகே சார். எங்க இருந்தியா வரீங்க சார்? குட் மார்னிங் சார். சார், நாங்க திருவிழா போயிட்டு வரோம் சார். திருவிழா போற மூஞ்சி இது சார். திருவிழாக்கு தான் சார் போயிட்டு வரோம். பாருங்க சார், வேஷம்லாம் போட்டுக்கோங்க சார். புளி வேஷம் சார், புளி வேஷம். யோ கார்த்தி, வாயா வந்து எங்களை செக் பண்ணியா? ஓ, லைசன்ஸ் ஆசை கேட்டீங்க சார். சார், இது ஏன் வண்டி சார்? பாஸ், நம்ம வண்டி மாட்டிக்கிட்டோம் பாஸ். என்னையா சொல்ற? ஏன் வண்டி தான் சார். இவங்களை பார்க்கும்போது அப்பயே நினைச்சியா? சார், மார்க் பாருங்க சார், முன்ன போட்டிருந்த மார்க் அப்படியே இருக்கு. பாஸ், மாட்டணும் பாஸ். யோ, முதல்ல அந்த கண்ணாடி கழட்டியா?
ஏண்டா வண்டி திருடி 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் மார்க் கூட அழிக்காம ஊர் சுத்திட்டு திரியறீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏப்பா எல்லாம் உன்னாலதான்ப்பா. சரிப்பா சார், அது ஒண்ணு இல்லை சார், வண்டி திருடுறதுக்கு வேஷம் போடலாம்னு முடிவு பண்ணி வேஷம் போட்டோம், ஆனா அது பெயிண்ட்ல போட்டோம், அழிக்க முடியல. குட் மார்னிங் சார். யோ அவங்களை ஸ்டேஷன் அழைச்சிட்டு வாயா சார். மலைப்புறையில சகஜம்தான். ஆமா அன்னைக்கு பாம்பு போட்டது நீ தானே? ஆமா பாஸ், கொஞ்சம் பயிர் சரியில்லை. அந்த பாம்பா இல்லப்பா, நீ வேற தப்பிச்சு வந்தமே அந்த பாம்பா. ஆமாப்பா அந்த பாம்பா தான்ப்பா. நீங்க போடலையா? நான் போடலப்பா. யாரும் நம்மளை தப்பிக்க வச்சிருக்காங்க பாஸ். சரி குடுப்பா, எப்படியோ அவனை தப்பிச்சிட்டோம்ல. கரெக்ட், அன்னைக்கு நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிலிருந்து இந்த கண்ணாடியா தான் பாஸ். இனிமேல் நீங்க இதை போடாதீங்க. போறீங்க பாஸ்? திருட போலாம் பாஸ். கொஞ்சம் கண்ணாடியை கழட்டி கீழே பாருங்க பாஸ். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க பாஸ். கண்ணாடி விட கண்ணே தெரியல, உனக்கு எது கண்ணாடி? சாரி பாஸ். திருட போலாமா வேணாமா பாஸ்? இங்க பாருங்க பாஸ், எல்லா ஊரு வரிசையும் கிட்டக்கிட்ட இருக்குது பாஸ். தனியா இருந்தா தான் பாஸ் பிரச்சனை இல்ல, யாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ணலாம் பாஸ்? அங்க பாருங்க பாஸ், யாரா பிளேன? கொஞ்சம் கூட அவனுக்கு கிரைனே இல்ல. ஏன் என்னன்னா பாஸ், ரக்கைய வெளியே வச்சிருக்கானுங்களே, உள்ள வச்சிருந்தா எல்லாருக்கும் வேர்க்காம இருந்திருக்கோம்ல. ஹெலிகாப்டருக்கும் ஏரோப்ளைனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல, கிரெயினுக்கும் பிரெயினுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா உனக்கும் அந்த ஹெலிகாப்டருக்கும் மட்டும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன பாஸ்? ஹெலிகாப்டருக்கு ரக்கையை எப்படி வெளியே வச்சிருக்காங்களோ அதே மாதிரி உனக்கும் இந்த மூளைய வெளியே வச்சிருக்கான் ஆண்டவன். எங்க காணோம்? நாயின கிட்டி போயிடுச்சு பாஸ். அங்க ஒரு தனி வீடு இருக்கு. ஓகே, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே பாஸ், வண்டி எடுங்க பாஸ், போலாம் போலாம் போலாம். பாஸ் வீட்டுல யாரும் இல்ல போல, வண்டி ஆஃப் பண்ணாதீங்க இருக்கும். ஏன்னா திருடிட்டு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ற டபுள் ஏதாவது வந்துடும். ஒண்ணு பின்னாடி திரும்பி வர. திரும்பி வாப்பா, நீங்க நம்ம பின்னாடி வாங்க. சரி வா.
சரி இந்த மூட்டை திறக்கணும் சுத்தி எடுத்துருவோம் போ. ஓகே பாஸ். என்ன எடுத்துட்டு வரட்டும்? சுத்தி. ஓகே பாஸ், சுத்துறேன் பா. சுத்திட்டு நான் என்ன எடுத்துட்டு வரட்டும்? ஐயோ சுத்தி எடுத்துருவாப்பா. சரி ஓ வடைக்கிறதுக்கா? சாரி பாஸ். ஓ பாஸ் சுத்தி கிடைக்கல பாஸ், மட்டை தான் கிடைச்சது. வல்லவனுக்கு மட்டையும் ஆயுதம் பாஸ். சரி வா. கண்ணாடி உப்பு தண்ணி ஒன்னும் குறைச்சல இல்ல. சார் எங்க வண்டிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சார். அது இருக்கட்டும், உங்களை எல்லாம் பார்த்தா ஒரு தினசா தெரியுது. அது ஒண்ணு இல்லைங்க சார், வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் வெளியே வந்து பார்க்கும்போது எங்க வண்டியை காண சார் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு ஸ்டேஷன் வரைக்கும் வரலான்னு பார்த்தா நீங்க நடுவுலயே வழியில வந்ததுனால அப்படி நிறுத்தி சொல்லலான்ட்டுதாங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். சார் எப்படியாவது எங்க வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். எங்க வீட்டில் நிறைய திருட்டு போயிடுச்சு சார். எந்த ஊர் சார் நீங்க? சார் பூசாரி பிள்ளைங்க. பூசாரி பிள்ளைங்களா? எப்போ திருட்டு போச்சுன்னு ஏதாவது தெரியுங்களா? ஒரு ஒரு மணி வாக்கில் திருட்டு போயிடுச்சுங்க சார். என்னென்ன பொருள் ஏதாவது தெரியுங்களா? பக்கத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா சார் பார்த்தாங்களா, ஒரு படம் ரோஸ் கலர் படம் ஒன்று கேன் எடுத்துக்கணும்னா தெரிஞ்சுங்க சார். சரி பார்த்துக்கிறேன் விடுங்க. ஓகேங்க சார். ஆ ஓகே. உங்கள் மேட்ருக்கு வருவோம். சாரு கண்ணாடி தான் கழட்ட மாட்டீங்களோ பாஸ். உங்களை தான் பாஸ். சார் எப்படியாவது எங்கள் வண்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். வண்டி நம்பர் சொல்லு சார். வண்டி நம்பர் என்னங்க சார் பெரிய வண்டி நம்பர்? எங்கள் பாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாருன்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். வண்டி நம்பருக்கு வண்டி நம்பர் பேசுகிறேன் சார். வண்டியே காணோம்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்கள் உழைப்பு என்னென்னு எங்களுக்கு தெரியும். தகவல் வந்துருச்சு. அவன் போட்டோம் உங்க பாஸ் ஏதோ வண்டி உழைச்சி சம்பாரிச்சாருன்னு. அந்த கதை எப்படி? உண்மையை சொல்லிடுறேங்க சார். அது முந்தா நேத்து தான் உங்க சார் வண்டி தான் சார் நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்த அந்த வண்டி தான் சார். அவனுங்களாடா நீங்க? சாரி சார். பாடசேஷன் பாஸ் கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க முன்னாடி. என்ன அது போலீஸ் ஸ்டேஷனு? என்னன்னா பாஸ் ஜாலியாக வண்டியில் வந்திருக்கலாம், அதை விட்டுட்டு லொங்கு லொங்குன்னு ஓடியாந்துக்கிட்டு. வாங்க பாஸ் போ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை வில்லேஜ் பூசாரி பழையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.